கடலூர் அதிமுக சார்பில் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எம் சி சம்பத் நீர்மூர் பந்தலை திறந்து வைத்தார். பின்னர் பொதுமக்களுக்கு இளநீர், பழச்சாறு உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டன. இதில் மாவட்ட அவைத்தலைவர் சேவல்குமார் மற்றும் ஒன்றிய கழக செயலாளர் காசிநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பட்டறை பெரும்புதூர் மற்றும் பூண்டி பேருந்து நிலையம் ஆகிய இரண்டு இடங்களில் அதிமுக சார்பில் ஒன்றிய செயலாளர் எஸ் மகாதேவன் தலைமையில் நீர்மூர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா கலந்து கொண்டு நீர்மூர் பந்தலை திறந்து வைத்தார். பின்னர் பொதுமக்களுக்கு இளநீர், தர்பூசணி, மோர் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. சென்னை தாம்பரம் அடுத்த ராஜ் கீழ்ப்பாக்கத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. விடியா அரசின் செயலற்ற நிர்வாகம் குறித்து மக்கள் மத்தியில் எடுத்துரைக்க வேண்டும் என மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் ஆலோசனை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் டி கே எம் சின்னையா, முன்னாள் எம்எல்ஏ தன்சிங் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஆலோசனைக் கூட்டமானது பொன்னேரி முன்னாள் அதிமுக எம்எல்ஏ சிறுநியம் பலராமன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சென்னை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கோவை சத்யன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் எம்எல்ஏ பொன்ராஜா, கும்மிடிப்பூண்டி முன்னாள் எம்எல்ஏ விஜயகுமார், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் மனோஜ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை நெற்குன்றத்தில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் நீர்மூர் பந்தலை திறந்து வைத்தார். நெற்குன்றம் பேருந்து நிலையம் அருகே பொதுமக்களின் தாகத்தை தீர்ப்பதற்காக அமைக்கப்பட்ட நீர்மூர் பந்தலை திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பெஞ்சமின் திறந்து வைத்தார். பின்னர் இளநீர், வெள்ளரி, தர்பூசணி, மோர் உள்ளிட்டவைகளை பொதுமக்களுக்கு வழங்கினார். கடலூர் மாவட்டம் கிள்ளை பேரூராட்சி அதிமுக சார்பில் கோடைக்கால நீர்மோர் பந்தலை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கே ஏ பாண்டியன் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேரூர் கழக நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை ஆர் கே நகர் மேற்கு பகுதியில் அதிமுக சார்பில் பகுதி செயலாளர் நித்யானந்தம் தலைமையில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார். பின்னர் பொதுமக்களுக்கு இளநீர், தர்பூசணி, பழச்சாறுகள் மற்றும் 150 தொழிலாளர்களுக்கு வேட்டி டவல் வழங்கினார். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் புதிதாக திருமணமான திருவாவடுதுறை ஆதீன கல்வி நிலையங்களின் தாளாளர் முத்துகிருஷ்ணன் மற்றும் அவரது மனைவி பிரியதர்ஷினி ஆகியோர் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். சென்னை சித்தாலப்பாக்கம் பகுதியில் அதிமுக சார்பில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கே பி கந்தன் மற்றும் அம்மா பேரவை துணைச் செயலாளரும் பரங்கிமலை கிழக்கு ஒன்றிய செயலாளருமான பெரும்பாக்கம் ராஜசேகர் ஆகியோர் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தனர். பின்னர் பொதுமக்களுக்கு இளநீர், தர்பூசணி உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாநகர மாவட்ட அதிமுக சார்பில் மாவட்ட சிறுபான்மையினர் பிரிவு செயலாளர் மொய்தீன் தலைமையில் ரம்ஜான் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் எஸ் ஆர் கே அப்பு மற்றும் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். சென்னை நெற்குன்றத்தில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் நீர்மூர் பந்தலை திறந்து வைத்தார். நெற்குன்றம் பேருந்து நிலையம் அருகே பொதுமக்களின் தாகத்தை தீர்ப்பதற்காக அமைக்கப்பட்ட நீர்மூர் பந்தலை திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பெஞ்சமின் திறந்து வைத்தார். பின்னர் இளநீர், வெள்ளரி, தர்பூசணி, மோர் உள்ளிட்டவைகளை பொதுமக்களுக்கு வழங்கினார். கடலூர் மாவட்டம் கிள்ளை பேரூராட்சி அதிமுக சார்பில் கோடைக்கால நீர்மோர் பந்தலை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கே ஏ பாண்டியன் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேரூர் கழக நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை ஆர் கே நகர் மேற்கு பகுதியில் அதிமுக சார்பில் பகுதி செயலாளர் நித்யானந்தம் தலைமையில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார். பின்னர் பொதுமக்களுக்கு இளநீர், தர்பூசணி, பழச்சாறுகள் மற்றும் 150 தொழிலாளர்களுக்கு வேட்டி டவல் வழங்கினார். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.